நான் இப்போ கேவுரு மாவுல இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம அரிசி மாவு பயன்படுத்தி செய்யற மாதிரியே ராகியில செய்யலாம். இந்த கேவுரு மாவு அவ்வளவு நல்லது. நம்ம எப்படி செய்யணும்னு சொல்றேன் பாருங்க. இது ஒரு கப்பு ராகி கேவுரு மாவு, கேழ்வரகு மாவு, அதுல கால் கப்பு. நான் எந்த கிண்ணத்துல எடுத்தனோ அதே மாதிரி இன்னொரு கிண்ணத்துல பாதிய கால் கப்பு பச்சரிசி மாவு, அதுக்கு ஒரு கப்பு தேங்காய் நஷ்டம் அப்படியே இதுவா போடுறேன், நிகரா போடுறேன், ஈக்குவலாக தான் போடுறேன், ஏன்னா நல்லா இருக்கும்னுட்டு. கருப்பட்டி பாருங்க, இதுக்கு இந்த கருப்பட்டி போதும். நெய், ஏலக்காய். இப்போ நான் இந்த கருப்பட்டியை கரைச்சிக்கிறேன், சுடு தண்ணியில் ஊற்றி தண்ணி வைக்கிறேன். இதுக்கு இன்னும் சூடாகட்டும், நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிறேன். ஒரு கப்பு ராகி மாவு, அரை கப்பு ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு போடுறேன் பாருங்க, கால் கப்பு, ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, கால் கப்பு பச்சரிசி மாவு, அஞ்சு ஏலக்காய் நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடுறேன், ஒரு அதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லா தேங்காய் போடுறேன். இங்க பாருங்க தண்ணி கொதிக்குது, அதுல கருப்பட்டி போடுறேன், கரைட்டோம். ஏன்னா சூ கொஞ்சமா தண்ணி வைங்க, கேழ்வரகு மாவு அவ்வளவு தண்ணி இழுக்காது. நான் இதுலயே ரெண்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். இது கரையறதுக்கு தான், கொஞ்சம் சூடா இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த நெய்யை இதுல விட்டுறேன், ஏன்னா நெய் விட்டா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், நம்ம உடைக்கும் போதே உடையும். இட்லி பாத்திரத்துல நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், துணி போட்டு நான் பத்த வச்சிடறேன். இதெல்லாம் கலர் எடுத்துங்காட்டி பாத்திரம் சூடாயிடும். இங்க பாருங்க கரைஞ்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். கவர் பண்ண மாட்டேன், கவர் பண்ண காட்டு. நான் இதை மண் இருக்க போதும் வடிகட்டிக்கிறேன். இங்க பாருங்க இதை நான் நல்லா கலந்துக்கிறேன். கேழ்வரகு ஒரு கப்பு, கால் கப்பு, அதுலயே கால் கப்பு அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஏலக்காய், நெய், சர்க்கரை, ஏலக்காய், நெய், தேங்காய், சர்க்கரை இல்லை, இப்போ அதுக்கு பதில் தான் கருப்பட்டி. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி இது பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுங்க, வெள்ளம் வேற நீத்து போகும். இது அவ்வளவா தண்ணி இழுக்காது, மாவு தண்ணி இழுக்கிற மாதிரி இந்த கேழ்வரகு மாவு தண்ணி இழுக்காது. இனிப்பு வேணும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரை வருது பாருங்க, நான் பசங்களுக்கு சக்கரை பத்தல அப்படின்றவங்க கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். நான் கேழ்வரகு மாவுலாம் வறக்கல, அப்படியே நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்து அப்படியே செய்யறேன். பச்சரிசி மாவு மட்டும் வீட்டுல செஞ்சது. இதுலயே காரமும் செய்யலாம், ஒரே இனிப்பே செய்யாம நம்ம சாயந்தரத்துல ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாருங்க. அப்ப இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சுட்டா சூடா. இப்போ நிறைய சிறுதானியம் சாப்பிடுங்க, சிறுதானியம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பாதி கப்பு தண்ணி அப்படியே வெள்ளம் நீ மீந்துருச்சு. பச்சரிசி மாவுக்கு இழுக்கிற மாதிரி இதுக்கு தண்ணி இழுக்காது. இந்த கேவுரு மாவு உருண்டை நல்லதுங்க உடம்புக்கு. ஈவினிங்ல சாயந்தரத்துல செஞ்சு கொடுக்கலாம். இதுலயே காரமும் போட்டு நம்ம எப்பவும் போல செய்யற மாதிரி இது காரமும் போட்டு செய்யலாம். இது ரெண்டு உருண்டை சாப்பிட்டாங்கனாலே போதும். கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். இதெல்லாம் சிம்லி செய்வாங்க, சிம்லிக்கு நிறைய வேலைங்க, அதை அடத்தட்டணும், அதை பொடிக்கணும், அந்த அளவுக்கெல்லாம் இதுவும் கிடையாது. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கலர் வந்து ரொம்ப கருப்பா இருக்காது, ஏன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்க்கறோம்ல. வெறும் கேவுரு மாவுல செஞ்சா அந்த மாதிரி வரல, ரொம்ப ஹார்டா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலாம். நம்ம அரிசி பொருள் சாப்பிட்ற மாதிரி சிறுதானிய பொருள் நிறைய உள்ள இறங்க மாட்டேங்குது. அதாவது சொல்லுவாங்க, நாக்கு ஏத்துக்கிற பொருள் உடம்பு ஏத்துக்காது, உடம்பு ஏத்துக்கிற பொருள் நாக்கு ஏத்துக்காது,
அதெல்லாம் உண்மைதாங்க. நம்ம கலர் கலராக கண்ணு பார்க்கணும், முதல்ல கண்ணு பார்த்து கண்ணு கலராக அழகாக இருந்தால் தான் பசங்க சாப்பிடுதுங்க. அவ்வளோதான். இது என்ன என்ன, ஒரு கப்பு மாவு போட்டேன், ஒரு 10 உருண்டை வரும், அது காலி ஆகிடும் சாயந்தரம் ஈவினிங்கில். அது இது உடனே எந்திரிச்சு செய்யலாம். 3 மணிக்கு செய்ய ஆரம்பித்தா 3:30, 3:45 பசங்க வரும்போது நம்ம கையில் கொடுக்கலாம். இதே மாதிரி சிகப்பரிசிலையும் செய்யலாங்க. அது ஒரு வாட்டி ஒரு நாள் நான் செய்யும் போது நான் எடுத்து போடுறேன். இதுக்கு அந்த கவுனி அரிசின்றாங்க பாருங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம். இதே மாதிரி கவுனி அரிசிலையும் எடுத்து போடலாம். அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பெருசாச்சுன்னா அப்போ கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றிருக்கேன், துணி போட்டிருக்கேன். ஆனால் இது 20 நிமிஷம் வேகணும். நான் 10 நிமிஷத்தில் எடுத்துட்டு வேகலை அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா கெவுரு மாவு கொஞ்சம் வேகும், வேகாடு தாங்கும் கேழ்வரகுலாம். ரொம்ப ஈஸியானதுதாங்க. நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதை மூடிடுறேன். இது வெந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து 20 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன்.